நம்ம ராமநாதபுரத்தில் புதுசாக விலங்குகளின் பொருட்காட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெளியில் கிங்காங் மண்டை சூம்பி போன மாதிரி இருந்துச்சு. என்ட்ரி டிக்கெட்டாக ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்டாங்க. அதை வாங்கிட்டு உள்ளே போனதும் டைனோசர், காண்டாமிருகம், யானை, கரடி எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பஞ்சு மிட்டாய் கடை தான் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் எதை எடுத்தாலும் 10 ரூபா கடை, 90s கிட்ஸ் மிட்டாய் கடை. முன்னாடி எல்லாம் பொருட்காட்சிக்கு வந்தாலே செம கூட்டமாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த கொரோனாக்கு அப்புறம் யாருமே வரதே இல்லை, எனக்கு அப்படி தான் தோணுது. அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நாங்கள் போனதே டெல்லி அப்பளம்க்காக தான். அந்த அப்பளத்தில் பொடியை போட்டு கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும். சரி, வந்ததுக்கு ஒரு ரைடு போலாம்னு ராட்டினம் போனோம். காஸ்ட் 80 ரூபா ஆச்சு. இவ்வளவு பேர் இருந்தோம், 3 பேர் தான் கூடையிலே ஏறினாங்க, யாருமே கத்த கூட இல்லை. நெக்ஸ்ட் கப்பல் ரைடு போலாம்னு நினைச்சேன். இதுல ஒன்னும் இல்லை, அதுல என்ன இருக்குன்னு இருந்த காசுக்கு காலிஃபிளவர் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.